சௌமியா அன்புமணி, அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். 20 ஆண்டு காலமாக உங்களோடு தோளோடு தோல் நின்று உங்களுடைய வாழ்க்கையை உயர்வதற்கு பல முறை இங்கு பகுதிக்கு வருகை தந்து இந்த தேர்தல் நான் சொல்லியிருக்கிறேன். 3 பிரதான கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு கடந்த தேர்தல்களில் நீங்கள் எல்லோரும் சின்னத்தை பார்த்து ஒரு தேர்தல் வாக்களிச்சிருப்பீங்க, இல்ல சில தேர்தல் ஜாதியை பார்த்து வாக்களிச்சிருக்கலாம், சில தேர்தல் மதத்தை பார்த்து, சில தேர்தல் மொழியை பார்த்து, சில தேர்தல் இனத்தை பார்த்து வாக்களிச்சிருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், வேட்பாளர்களை பார்த்து, வேட்பாளர்கள் தகுதியை பார்த்து இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அன்புமணி 5 முறை ஐநா சபைக்கு சென்று பேசியிருக்கின்றார், நாடாளுமன்றத்தில் போய் உங்களை பேச மாட்டாரா? அவர் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பயிற்சி பெற்றவர். நம்முடைய மருத்துவர் ஐயாவில் பசுமை தாயகம் சார்பில் 30 லட்சம் மரங்களை நட்டிருக்கின்றவர் அவர் தலைமையில். சௌமியா அன்புமணி 1500 ஏரி குளங்களை தூர்வார் இருக்கின்றார் அவர் தலைமையில். இப்படி நம்ம வேட்பாளருடைய தகுதி இது. சரி, அதிமுக வேட்பாளருடைய தகுதி என்ன? அவர் ஒரு மருத்துவர், டாக்டர் தான். ஆனால் அவரை பத்தி பக்கத்து அவர் வாழ்கின்ற தெருவில் பக்கத்து தெருவோட அவரை பத்தி தெரியாது. கேபி அன்பழகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்மபுரியில முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில் கேபி அன்பழகன் அதிமுக வேட்பாளர் நில்லு தான் நிற்பாரு, உட்கார்னா உட்காருவார். அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? நிச்சயமா வேணும். திமுக வேட்பாளர் இருக்காரு, திமுக வேட்பாளர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 7 வயது அமைச்சர் இருக்காரு. இப்போ அவர் நில்லுனா நிற்பாரு, உட்கார்னா உட்காருவார். இதுதான் திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளர். நம்ம வேட்பாளர் சுதந்திரமா செயல்படக்கூடியவர். உங்களுக்கு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார், மது ஒழிப்பு போராட்டம் எல்லாம் கலந்துட்டு இருக்கார். எல்லாத்துக்கும் மேல் பெண்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பாருமா? சௌமியா அன்புமணி, அப்படிப்பட்ட வேட்பாளர் தான் உங்களுக்கு வேணும், பெண்களுக்கு வேணும். அதனால இதை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது என்னன்னா, 57 வருஷமா திமுக அதிமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க, தமிழ்நாட்டை சுரண்டிட்டாங்க, சின்னாபின்னமாக்கிட்டாங்க, 3 தலைமுறையில அழிச்சு ஒழிச்சிட்டாங்க, அடுத்த தலைமுறையும் அழிக்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை விடக்கூடாது, நம்ம விடக்கூடாது. போதும், இவர்கள் ஆட்சி செய்தது போதும் என்ற முடிவெடுத்து இந்த தேர்தலில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் 2026 தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். அமையுமா வேணாமா? அமையணும், அமையணும். ஏன்னா 1.5 நூற்றாண்டிற்கு மேல் இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதுசாக கொடுக்க முடியாது. புதிய திட்டம் கூட அவங்களுக்கு சிந்தனையும் கிடையாது, செயலும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ புதுசாக அவங்களால சிந்திக்க முடியுமா? திட்டங்களுக்கு தெரியாது, ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், போதும்பா, வாக்களிச்சது போதும். அதனால வாக்களிச்சது போதும். அதற்குதான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஊர் ஃபுல்லா எல்லாம் சொல்லுங்க, சௌமியா அன்புமணி அவர்களை ஒரு பொது வாக்காளரா, பொது வேட்பாளரா பார்க்கணும். பொது வேட்பாளர் சௌமியா அன்புமணி, கட்சி கூட பார்க்க வேண்டாம், பொது வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர். ஏமா, இந்த தொகுதியில இதுவரைக்கும் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது கிடையாது. இன்னும் அப்படிதான் இருக்க போதா? இல்ல, அதை நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று இந்த தொகுதியில் உள்ள அத்தனை பெண்களும் நீங்கள் சபதம் எடுக்க வேண்டும், உறுதியேற்க வேண்டும். உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணியை நீங்கள் எல்லாம் தேர்வு செய்யுங்கள், வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் எனக்கு தெரியும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்ன உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்வு பண்ணீங்கல்ல 2014. நான் 5 ஆண்டு காலம் உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன்ல. நான் எத்தனை முறை இந்த பகுதிக்கு வந்து இந்த திட்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தேன். நீர் திட்டங்கள், தோனி மடுவ திட்டத்திலிருந்து மேட்டூர் பிரச்சனை, டாம் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை எல்லாம் 5 ஆண்டு காலம் உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருக்கார்கள் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள். வேற யாருக்கோ ஓட்டு போட்டீங்க, திமுக ஓட்டு போட்டு திமுக வேட்பாளர் செந்தில் அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். எவ்வளவு பெரிய தப்பு! இந்த செந்தில் இந்த பக்கம் ஏதோ ஒரு முறையாவது வந்தாரா? அவர் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? ஒன்னும் செய்யல. திமுகவை சார்ந்த
நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த தேர்தலையும் அந்த தவறை செய்யாதீர்கள், செய்யக்கூடாதீர்கள். அதனால்தான் நான் சொல்றேன், நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய நமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட சௌமியா அன்புமணி, முனைவர் சௌமியா அன்புமணி, நீங்கள் வெற்றி பெற வையுங்கள். நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களை ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய டிடிவி தினகரன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், ஜி கே வாசன் அவர்களும், தேவநாதன் அவர்கள், ஏ சி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தன் அவர்கள் எல்லாம் ஆசை பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 19 தேதி அன்னைக்கு காலையிலே நீங்க போயிடுங்க வாக்குச்சாவடிக்கு. வாக்குச்சாவடிக்கு போயிட்டு அங்க இந்த வாக்கு இயந்திரம் இருக்கு இல்ல, மின்னணு வாக்கு இயந்திரம், இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுல 6வது வரிசையில் இருக்கிறது சௌமியா அன்புமணி. எத்தனாவது? 6வது. 6வது வரிசையில சௌமியா அன்புமணின்னு இருக்கும், முனைவர் கூட சௌமியா அன்புமணி மாம்பழ சின்னம் இருக்கும் 6வது வரிசையில. அதுல உங்களுடைய வாக்குகளை நீங்க போட வேண்டும் என உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி. எல்லாம் ஜாகிரதையை விட்டு சொல்றாங்க.